श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट मैथमेटिक्स गुड मॉर्निंग टू ऑल இன்னைக்கு டிவிஷன்ல என்ன பார்க்க போறோம்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஸோ பேஜ் நம்பர் 106ல வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் ரீட் பண்ணுறேன் லுக் அட் த கிவன் வேர்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சம் அவங்களே கிளியர் பண்ணிட்டாங்க மீனு ஹேஸ் 20 சாக்லேட்ஸ் ஷீ விஷஸ் டு கிவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் ஆஃப் 5 ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு மெனி சாக்லேட்ஸ் வில் ஈச் ஃப்ரெண்ட் கெட் ஸோ மீனு கிட்ட வந்து 20 சாக்லேட்ஸ் இருக்குது ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க அது ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ சாக்லேட் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டிவிஷன் மெத்தடில் எப்படி போடணும்னா எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் பிக்கஸ்ட் நம்பர் ஸோ அதுதான் நமக்கு வந்து என்னது டிவைடன் ஸோ 5 இஸ் த டிவைசர் ஸோ 20 இங்கே உள்ளே போட்டுட்டு 5 இங்கே போட்டுட்டு 5 டேபிள் சொல்லி பார்க்கணும் 5 டேபிள் சொல்லி பார்க்கும்போது 20 வரத வர ஓகே ஸோ 4 5 ஆர் 20 ஸோ 4 இஸ் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் த ஆன்சர் அதாவது கோஷியன் ஸோ 4 வந்து மேலே போட்டுட்டு அந்த 20 கீழே போட்டுட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 கிடச்சிரும் ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் எவ்வளோ சாக்லேட் கிடச்சிருக்கோம் 4 சாக்லேட் கிடச்சிருக்கோம் ஸோ ஈச் ஃப்ரெண்ட் வில் கெட் 4 சாக்லேட்ஸ் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து தான் சம போட போகிறோம் அதாவது சால்வ் தீஸ் வேர்ட் ப்ராப்ளம் ஸோ இதை நம்ம போட்டலாம் இன் எ ஃப்ளவர் ஷாப் தேர் ஆர் 56 பொக்கேட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இஃப் 7 பீப்புள் பை ஆல் த பொக்கேஸ் ஹவு மெனி பொக்கேட்ஸ் வில் ஈச் கெட் அதாவது ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் வந்து 56 பொக்கேட்ஸ் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு ஸோ அதில் வந்து 7 பீப்புள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த 56 பொக்கேட்ஸும் 7 பீப்புள் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ ஒவ்வொரு பீப்புளுக்கும் அதாவது ஒவ்வொரு பீப்புளுக்கும் எவ்வளோ பொக்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் இல்லை பிக்கஸ்ட் நம்பர் என்னது 56 ஸோ 7 இஸ் த டிவைசர் ஸோ அதனால தான் 56 இங்கே உள்ளே போட்டுட்டு 7 வெளியில் போட்டுட்டு இங்கே 7 டேபிள் சொல்லி பார்க்கணும் ஸோ 7 டேபிள் சொல்லி பார்க்கும்போது 56 ஆன்சர் வரத வர 7 டேபிள் சொல்லி பாருங்கள் ஸோ 56 வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கும்ல அதுதான் நம்மளுக்கு கொஷின் ஸோ அதை வந்து 56 மேலே போட்டுட்டு அந்த டேபிள் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆன்சர் வரும்ல அது 56 கீழே போட்டு லாஸ்ட்டு சப் பண்ணி போட்டுருங்க ஸோ கோஷியன்ட் இஸ் த ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடணும் இங்கே இந்த பாக்ஸில் 56 டிவைடட்ஸ் 7 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கோஷியன்ட் ஆன்சர் வரும்ல ஸோ அதை இங்கே போட்டுட்டு ஈச் பர்சன் வில் கெட் அந்த கோஷியன்ட் தான் நமக்கு ஆன்சர் ஸோ அதை இங்கே போட்டுட்டு எழுதிடணும் ஓகேவா ஸ்டூடெண்ட் இப்போ பி சம் பாருங்கள் There were 50 sandwiches at a birthday party. 10 children shared them equally. How many did each child get? அதாவது ஒரு பர்த்டே பாட்டில் வந்து 50 சாண்ட்விச் வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து சைல்டெல்லாம் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா 10 சைல்டு இருந்திருக்காங்க 10 சில்ட்ரன்ஸ் இருந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு சைல்டுக்கும் எவ்வளவு சாண்ட்விச் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை ஈஸியாக பண்ணிடலாம் எப்போவுமே பிக்கஸ்ட் நம்பரை வந்து டிவைடட் சொல்லி உள்ளே போடணும் 10 இஸ் த டிவைசர் ஸோ 50 உள்ளே போட்டுட்டு 10 கீழே போட்டுட்டு இந்த சைட் போட்டுட்டு 10 டேபிள் சொல்லி பாருங்கள் 50 வரத வர ஸோ அது ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அந்த கோஷன்ட் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிடும் ஓகேவா ஸோ பி சம்மும் முடிச்சிடலாம் சி சம் பாருங்கள் ஹனி ஹேஸ் 72 ஸ்டாம்ப்ஸ் ஷீ வாண்ட்ஸ் டு பேஸ்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஆன் ஈச் பேஜ் ஆஃப் த ஆல்பம் தேர் ஆர் 9 பேஜஸ் இன் ஹர் ஆல்பம் ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் கேன் ஷீ பேஸ்ட் ஆன் ஈச் பேஜ் அதாவது ஹனிக்கிட்ட வந்து 72 ஸ்டாம்ப்ஸ் இருந்திருக்கு ஸோ அவங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் ஈக்குவலாக வந்து அந்த ஸ்டாம்பை வந்து பேஸ்ட் பண்ணணும் ஸோ மொத்தம் பேஜஸ் வந்து 9 பேஜஸ் இருந்திருக்கு ஸோ 9 பேஜஸ் இருக்கும்போது ஒவ்வொரு பேஜ்லேயும் எவ்வளோ ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எப்பவும் போல 72 இங்கே உள்ள போட்டுட்டு 9 இங்கே போட்டுட்டு 9 டேபிள் சொல்லி பாருங்கள் 72 வர ஆன்சர் வர ஸோ கோஷியன் வந்து என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அவங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் எவ்வளோ ஸ்டாம்ப் வந்து பேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா தென் பேஜ் நம்பர் 107 டி சம் பாருங்கள் இன் எ கிரிக்கெட் மேட்ச் 6 பிளேயர்ஸ் மேட் ஈக்குவல் ரன்ஸ்
If the total runs made by them were 48, how many runs did each player make? அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து 6 பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 6 பிளேயர்ஸுமே ஈக்குவலாக ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது 48 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 48 ரன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு அந்த கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்களா, ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரன் எடுத்திருப்பாங்க, அதாவது ஈக்குவலாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம 48 டிவைடர் அது இங்கே போட்டுட்டு 48 இங்கே போட்டுட்டு 6 இங்கே போட்டுட்டு 6 டேபிள் சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம கொஸ்டின் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரும் எவ்வளோ ரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒவ்வொரு கிரிக்கெட் பிளேயரும் ஈக்குவலாக எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு அதாவது எல்லாருமே சேமாக ஒரே ரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு கொஸ்டின் வரும்ல, அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, அதான் ஈச் பிளேயர் மேட் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு ரன்ஸ் எழுதணும். ஸோ லாஸ்ட்டு சம் பாருங்கள். கிங்கர்ஸ் மதர் வாட் 25 மேங்கோஸ். She distributed them equally among 5 members of the family. How many did each member get? அதாவது கிஞ்சால்ஸ்க்கு வந்து 25 மேங்கோஸ் வச்சுருக்காங்க. ஸோ தன்னோட ஃபேமிலிக்கு வந்து அந்த 25 மேங்கோஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ மேங்கோஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 25 நீங்கள் அதே மாதிரி தான் இங்கே உள்ளே போட்டுட்டு 5 இங்கே வெளியில் போட்டு 5 டேபிளில் சொல்லி பாருங்கள், 25 வரத வர. ஸோ கொஸ்டின் வரும்ல, அதுதான் ஒவ்வொரு மெம்பருக்கும் கிடச்சிருக்கும். ஓகேவா, அந்த மேங்கோஸ் வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதையும் எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 106-107 வர அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட், ஓகே.